நாம் இன்று 6ஆம் வகுப்பு சமூகவியல் பாட புத்தகத்தில் இருந்து வரலாறு பாட பிரிவில் அலகு 1 வரலாறு என்றால் என்ன இந்த பாடத்தினை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக வரலாறு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், வரலாற்றின் சிறப்பினை புரிந்து கொள்ள முடியும், வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும், பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை பற்றி அறிந்து கொள்ள முடியும், வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தினை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவாகும். நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து கால வரிசைப்படி கூறுவது வரலாறாகும். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து கால வரிசைப்படி கூறுவது வரலாறாகும். இந்த வரலாறு என்ற சொல் எங்கிருந்து வந்தது, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து வந்தது. அதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றலாகும். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றலாகும். வரலாற்றில் காலம். வரலாற்றில் காலமானது ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன், அதாவது பொது ஆண்டிற்கு முன், பொது ஆண்டு கிபி கிறிஸ்து பிறப்பு பின் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. அதாவது இந்த பகுதி கிமு, அதாவது இறங்கு வரிசையில் வரும். இந்த பகுதியானது கிபி பொது ஆண்டு ஏறு வரிசையில் செல்லும். அடுத்ததாக வரலாற்றின் ஆதாரங்கள். வரலாற்றின் ஆதாரங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தொல்பொருள் ஆதாரங்கள், இன்னொன்று இலக்கிய ஆதாரங்கள். இந்த தொல்பொருள் சான்றுகளில் நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள் போன்றவை வரும். இதில் நாணயங்கள். அடுத்ததாக கல்வெட்டுகள். கல்வெட்டுகளில் பாறை கல்வெட்டுகள், கோவில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண் கல்வெட்டுகள், செப்பேடுகள் போன்றவை இருக்கும். அடுத்ததாக நினைவு சின்னங்கள். இந்த நினைவு சின்னங்களில் அரண்மனைகள், கோட்டைகள், கோயில்கள், ஸ்தூபிகள், மடங்கள் போன்றவை தொல்பொருள் சான்றுகளின் கீழ் வரக்கூடிய நினைவு சின்னங்களில் அடங்கும். தொல் கைத்திறன் பொருட்களில் பானைகள், பொம்மைகள், கற்கருவிகள், அணிகலன்கள் போன்றவை அடங்கும். தொல்பொருள் சான்றுகளில் நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள் போன்றவை அடங்கும். அடுத்ததாக இலக்கிய ஆதாரங்கள். இவை எழுதப்பட்ட சான்றுகள். இது இரண்டு வகைப்படும். ஒன்று மத சார்பற்ற இலக்கியம், மற்றொன்று மத சார்புள்ள இலக்கியம். மத சார்புள்ள இலக்கியத்திற்கு எடுத்துக்காட்டு இதிகாசங்களும் பக்தி இலக்கியங்களாகும். இதிகாசங்கள் என்றால் இராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை போன்றவை இதிகாசங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பக்தி இலக்கியங்களுக்கு தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம் போன்றவை பக்தி இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். மதசார்பற்ற இலக்கியங்களுக்கு இதிகாசங்கள் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள் போன்றவை மதசார்பற்ற இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பாறை ஓவியங்கள். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த போது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்துள்ளனர். இந்த ஓவியங்கள் வந்து பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எதற்காக இந்த பாறை ஓவியங்கள் வரைந்திருக்கலாம் என்றால், வேட்டைக்கு போக இயலாமல் குகைகளில் சிலர் இருப்பார்கள், அவர்களுக்காக வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். இப்ப
பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது விலங்குகள் படம், அவர்கள் கையில் வில்லம்பு இருப்பதை போன்று படமெல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. இது அவர்கள் வேட்டையாடும் முறையை குறிப்பதாக உள்ளது. அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை, நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காகவும் அவர்கள் வரைந்திருக்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலமாகும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் தொல்லியல் சான்றுகள் தான். புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள், கற்கருவிகள் போன்றவை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய மிக முக்கியமான சான்றுகளாகும். வரலாற்று தொடக்க காலம். வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலமாகும். மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். காரணம் என்னவென்றால், இப்போது நாம் நவீன வசதிகளுடன் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம். ஆனால் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அது எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போயிடும், போனதுண்டு. ஆனால் அவர்களுடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தன்னுடைய கூர்மையான மோப்ப உணர்வுகளினால் விலங்குகளின் வருகை அறிந்து கொண்டு குறைத்தன. இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போது உடன் அழைத்து செல்லவும் தொடங்கினர். இவ்வாறாக நாயானது மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்காக மாறியது. வலிமை மிக்க பேரரசர் அசோகர். இவர்தான் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர். அசோகரது ஆட்சியின்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. அசோகர் கலிங்க போருக்கு பின் ஏற்பட்ட பல உயிர்கள் மடிவதை கண்டு, அதாவது உயிர்கள் இறந்து போவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் மரத்தையும் பரப்புவதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அசோகர் ஆற்றிய சேவை ஒரு முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பிறகு போரை துறந்த ஒரே பேரரசர் அசோகர்தான். உலகிலேயே முதன்முதலாக விலங்குகள் மருத்துவமனை அமைத்தவரும் அசோகர்தான். அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் இன்றும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அசோகர் காலத்தில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல பகுதிகளுக்கும் பரவியது. நம்முடைய தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டுனில் உள்ள முத்திரையிலிருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்தே அசோகரின் முக்கியத்துவத்தை அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆனால் ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஸப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆகியோர் கண்டுபிடித்த வரலாற்று ஆய்வுகள் தான் அசோகரின் சிறப்புகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தது. இந்த ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த வரலாற்று ஆவணங்களை சேகரித்து தொகுத்து அதை ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூலுக்கு பேர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அசோகர் பற்றி சார்லஸ் ஆலன் எழுதிய நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இதற்கான சான்றுகள் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, சாஞ்சி ஸ்தூபிலும் சாரநாத் கட்டுவனிலும் காணப்படுகிறது. இவைதான் அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து செல்கின்றன. இவ்வாறு இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் முயற்சியில் தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடிந்தது. கல்வெட்டுகளும் நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன. நாணயவியல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நாணயவியல் ஆகும். கல்வெட்டியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல்.
தம்மா தம்மா என்பது பிராகிருத மொழிச்சொல். சமஸ்கிருதத்தில் தர்மா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் அறநெறியாகும். மீள்பார்வை. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைபடிமங்கள் மற்றும் அகழாய்வுப் பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 அரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டூனில் உள்ள இலட்சினையாகும்.